விட்டு மிஸ் செய். இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா அல்ஜீரியா பற்றி பார்க்க போகிறோம். அல்ஜீரியா இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த நாட்டை பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் இருக்கும், நடுவில் வந்து ஒரு நிலாவும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலரும் அந்த நிலாவும் அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட முஸ்லீம் மதத்தை குறிக்குது. அந்த நிலா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டோட போர் வீரர்களோட ரத்தத்தையும் இந்த நாட்டோட சுதந்திரத்தையும் குறிக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் இருக்கும், அந்த ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட அமைதியும் இந்த நாட்டு மக்களோட தூய்மையும் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2.38 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ நிலப்பரப்பு படி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய நாடாக வந்து இந்த அல்ஜீரியா இருக்குது. அதே மாதிரி உலகளவில் பார்த்தீங்கன்னா 10வது மிகப்பெரிய நாடாக வந்து இந்த அல்ஜீரியா இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா வெறுமனா 12% நிலப்பரப்பில் மட்டும்தான் இந்த கண்ட்ரி மக்கள் வாழ்கிறாங்க. மற்றபடி இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுமார் 80% வந்து சஹாரா பாலைவனம் இருக்குது. சஹாரா பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் மட்டும் ஒரு 11 நாடுகள் வந்து இந்த சஹாரா பாலைவனம் இருக்குது. அந்த 11 நாடுகள் ஒரு நாடாக வந்து இந்த நாடு இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெறுமனா 0.9% மட்டும்தான் காடுகள் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனிக் ஃபாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு குட்டி அனிமல், ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு நேஷனல் அனிமலாக இருக்குது. அமே இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக வந்து கோழி இருக்குது. இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 4.38 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த பாப்புலேஷனில் பெர்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வகையான எத்தினி குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சுமார் 99% இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி மட்டும் சுமார் 10 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ இந்த 10 லாங்குவேஜில் அரபிக்கும் பெர்பர் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ரிலீஜன் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக சுமார் 99% வந்து முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. அது போக வெறுமனே ஒரு 0.4% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் கண்ட்ரி, இந்த கண்ட்ரி வந்து உலகத்தில் உள்ள சூடான நாடுகள் ஒரு நாடாக வந்து இந்த அல்ஜீரியா இருக்குது. இந்த கண்ட்ரியில் சுமார் 80% பாலைவனங்கள் இருக்கிறனால 2011 மட்டும் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுமார் 51 டிகிரி செல்சியஸ் வெயில் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுமார் 123.8 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆமாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலக உள்ள அந்த சூடான நாடுகள் ஒரு நாடா வந்து இந்த நாடு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அல்ஜீரியன் வார், இந்த கண்ட்ரில மறக்க முடியாத ஒரு சம்பவமா வந்து இந்த அல்ஜீரியன் வார் சொல்றாங்க. இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா 1830 1962 வரைக்கும் சுமார் 132 வருஷம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரன் வந்து இந்த கண்ட்ரி வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. சோ இந்த டைத்துல பாத்தீங்கன்னா 1954 வரைக்கும் சுமார் 7 வருஷம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்கும் அல்ஜீரியா கடையில ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. இந்த போர்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை சேர்ந்த அல்ஜீரியாவை சேர்ந்த சுமார் 15 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸோட உயிர் தியாகத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு ஃபைனலாக வந்து 1962 வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக வந்து அல்ஜீரிய சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஜமில் டிஜாசர் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மெதினாக்கு அப்புறம் 3வது ஒரு மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் மாஸ்கை வந்து இந்த மாஸ்க் சொல்கிறாங்க. இந்த மாஸ்கோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா சுமார் 43 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மைனரேட் இருக்கு. சோ முஸ்லிம் மாஸ்கோட சேர்ந்த ஒரு டவர் வந்து மைனரேட் அப்படிம்பாங்க. உலகத்திலே மிகப்பெரிய மைனரேட் வந்து இந்த மாஸ்க்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க்ல பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல சுமார் 37,000 மக்கள் வந்து தொழுவலாமா. சோ இந்த மாஸ்க் வந்து இந்த கண்ட்ரில உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா கஷாபா அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த கஷாபா பிளேஸ்ல உள்ள அத்தனை பில்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல வந்து இருக்குமா, ஃபுல்லா ஒயிட் வாஷ்டு பில்டிங்கா இருக்குமா. சோ இந்த பில்டிங் எல்லாமே இந்த கண்ட்ரியோட பாரம்பரியமான கட்டிடக்கலையை குறிக்குது. ஸோ இந்த கஷாபா பிளேஸ் வந்து இந்த யுனெஸ்கோவோட பாரம்பரியமான ஒரு இடமாவும் இருக்குது. இந்த கண்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட பாரம்பரியமான இடங்கள் சொல்லி மொத்தம் வந்து ஒரு 7 இடங்கள் இருக்குது. இந்த 7 இடங்களில் முக்கியமான ஒரு இடமா வந்து இந்த கஷாபா இருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா பெனியுஸ்கான் கார்டியாண்டு பெனியுஸ்கான் அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பில்டிங் பார்த்தீங்கன்னா 10வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பில்டிங்கிறாங்க. இந்த பில்டிங்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம், அந்த காலத்தில் வந்து நீர்ப்பாசன திட்டம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித இயற்கை அழிவு வந்தாலும் இந்த இடங்க வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவு இந்த கிராமத்தில் உள்ள பில்டிங் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கண்ட்ரியில் ஒரு வேக்க ஒரு கட்டிடக்கலையாக வந்து இந்த கிராமத்தில் உள்ள அந்த பில்டிங் எல்லாமே சொல்றாங்க. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடமா இருக்குது. இது போக ஒரு 5 வகையான இடங்கள் வந்து யுனெஸ்கோட பாரம்பரியமான ஒரு இடமா இருக்குது. சோ இதனால பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில வருஷம் சுமார் ஆவரேஜா 24 லட்சம் டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி மட்டுமே வந்து விசிட் பண்றாங்களா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த கண்ட்ரி வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உலகளவில் 17வது இடத்துல இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 15 லட்சம் பேரல் ஆயில் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. அதுமாதிரி இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல உலகளவில் 11வது இடத்துல இருக்காங்க. இந்த கண்ட்ரியோட 96% எக்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியமும் நேச்சுரல் கேஸுங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நம்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட எக்கனாமியே இருக்குது. இந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து ஒரு ரிச் எக்கனாமி, ஒரு அப்பர் எக்கனாமியாக இருந்தாலும் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுமார் 25% மக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, ரொம்பவே ஏழை மக்களாக இருக்கிறாங்களா. ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு மோசமான ஒரு அரசியலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம்ங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ். இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயமா வந்து பேரிச்சம்பளம் சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரிச்சம்பளத்தின் ராணி அப்படின்ட்டு இந்த கண்ட்ரியில் உள்ள பேரிச்சம்பளத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு இந்த கண்ட்ரியில் உள்ள பேரிச்சம்பளம் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்குமா. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 11 லட்சம் டன் பேரிச்சம்பளம் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. உலகத்திலே அதிக அளவில் பேரிச்சம்பளம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடில் வந்து இந்த கண்ட்ரி உலகளவில் 4வது இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ. இந்த கண்ட்ரியில் வந்து டீ வந்து ரொம்பவே வந்து ஒரு பாப்புலரான ஒரு ட்ரிங்க்ங்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எக்கச்சக்கமான டீ வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா. இந்த கண்ட்ரியில் உள்ள ரோடுகளை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து டீ ஷாப்ஸும் டீக்குன்னு தனியாக ரூமே வச்சுருக்காங்களா. ஸோ இந்த கண்ட்ரியில் நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக போனோன்னா ஃபஸ்ட் அவங்க கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீயும் பேரிச்சம்பளத்தை வச்சு தான் வந்து அந்த கெஸ்ட்டே வந்து வர வைப்பாங்களா. ஸோ அந்தளவு டீயும் பேரிச்சம்பளம் வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கொஸ்கோஸ் அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவையோட சோளம் புதினா வெஜிடபிள்ஸ் அப்புறம் நிறைய தானியங்கள்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு சாப்பாடாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான ஒரு கேமாகவும் ஃபுட்பால் இருக்குது. ஆப்பிரிக்காவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஃபுட்பால் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இதுவரைக்கும் சுமார் 2 தடவை வந்து சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள 1வது பெஸ்ட் ஃபுட்பால் டீமாக வந்து இந்த கண்ட்ரியோட ஃபுட்பால் டீம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து டீம் கேட் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஒரு பெஸ்ட் மியூசிக் கம்போசர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து ரொம்பவே கிராண்டா வந்து இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இந்த கண்ட்ரியோட ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஃபெஸ்டிவலா இருக்குது. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பத்தின சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோல வேற ஒரு கண்ட்ரி பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.